அந்த அன்னபக்ஷி வந்து விடுவிச்சதுக்கு அப்புறம் அன்னபக்ஷி திருப்பியும் அந்த அரசனுடைய நலனுடைய கையுக்கு வந்து உட்கார்ந்தது. உட்கார்ந்த உடனே அது பேச ஆரம்பிச்சது. இப்போ இதுக்கு முன்னாடி அபல ஸ்வகுலாசினஹா ஜஷானு நிஜ நீட த்ரும பீடினஹா ஹகானு அனவத்திய திருணார்த்தினோ மிருகானு மிருகயா ஆதா மிருகயாதாய நபூபுஜாம் பூபுஜாம் த்வனதாம் சாரி. ஸோ இங்கே மிருகயாங்கிறது ஒன்றும் வசத்தியாக சொல்கிறது கிடையாது. மிருகயா வேட்டையாடுவதுங்கிறத வந்து அரசர்களுக்கு ஒரு பெரிய வசந்த தர்மம்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் துன்புறுத்துகிற ஜந்துக்களை வந்து கொல்றது தப்பு கிடையாது, அது வந்து அகாயன அவளுக்கு வந்து ஒரு பாபத்திற்காக அல்ல, அது வந்து ஒரு ஒரு கரெக்ட் செயல் தான் துன்புறுத்தக்கூடிய ஒரு ஜந்துக்களை கொல்றதுங்கிறது. அதனால மிருகயா அகாய ந பவதி பூபிருதாம் அப்படின்னு முடிச்ச அந்த அன்னபக்ஷி சொல்லித்து அடுத்தது சொல்லிட்டு அவாதீஷம் அப்ரியன் தவ பிரியம் ஆதாய நுனுத்சுகு அஸ்மி தத் கிருதம் ஆதப சம் ஜ்வரம் தரோஹோ அபி அபிவிருஷி அபிவிருஷ்ய அமிர்த அபிவிருஷ்ய அமிர்தம் அம்சுமான் இவ அம்சுமான் இவ யத் அவாதிஷம் அப்ரியம் தவ பிரியம் ஆதாய நுனுத்சுரஸ்மி தத் கிருதம் ஆதபசஞ்சுவரம் தரோஹோ அபிவிருஷ்ய அமிர்தம் அம்சுமான் இவ. இந்த இத்தனை நேரம் வந்து அதுக்கு வந்து நிந்த பண்ணித்து அரசனை இல்லையா. முன்னாடி முந்தின சர்க்கத்தில் கடைசியில் பார்த்தோம்னா அது அப்படி வந்து திட்டித்து, உனக்கு என்ன பிடிச்சின்றதுனால அப்படியே உன்னோட ட்ரெஷரியை பூரா நீ வந்து ரொப்பின்ற போறியா, என்ன மாதிரி ஒரு ஜந்துட்டப்பா தான் நீ வந்து உன்னுடைய பிரபுத்துவத்தை காமிக்கணுமா, எங்கள் அம்மா என்ன பண்ணுவா அவ என்ன பண்ணுவான்னுட்டு திட்டித்து அந்த அரசனை. அப்படி எது அப்ரியம் அவாதிஷம் தவ உனக்கு அந்த அரசனுக்கு நலனுக்கு நலன்ட்டு அந்த அன்னபக்ஷி சொல்கிறது இல்லையா. ஸோ உனக்கு என்ன நான் முன்னாடி ஒரு நிந்த பண்ணேனோ இப்போ அந்த நிந்தையை போக்கணும்னு ஆசைப்படுறேன். நுணுச்சுகு நுணுச்சுகு நோத்தும் இச்சுகு நோத்தும்னு விளக்குவதற்கு அதை போக்கடிக்கிறதுக்கு நான் வந்து ஆசைப்படுறேன். இப்போது உன் பேரில் ரொம்ப அவதூறு கூறிட்டேன், அதை வந்து எப்படி போக்குறது? இப்போது ஏதாவது உனக்கு ஒரு பிரியமான செயலை பண்ணி தான் நான் அதை வந்து போக்கணும்னு பார்க்குறேன். இப்போது தவ பிரியம் ஆதாய தவ பிரியம் விதாய உனக்கு ஒரு நன்மையை செய்து அல்லது உனக்கு ஒரு இஷ்டமான காரியத்தை நான் செய்து தத்து அந்த அப்பிரியத்தை நுணுச்சுகு அஸ்மி போக்கடிக்க ஆசைப்படுபவனாக இருக்கிறேன். ஸோ எது அவாதிஷம் அப்ரியம் தவ தவ எது அப்ரியம் அவாதிஷம் அகம் நான் உன்னை குறித்து என்ன ஒரு நிந்தையானதை கூறினேனோ, எந்த ஒரு அப்ரியம் பிரியம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் வந்து பேசினேனோ முன்னாடி, தது அதை அந்த அப்ரியமான விஷயத்தை பிரியம் ஆதாய நுணுச்சுகு அஸ்மி பிரியம் ஆதாய ஒரு இஷ்டமான செயலை செய்து அந்த அப்பிரியத்தை போக்குவதற்கு ஆசைப்படுகிறேன். நுணுச்சுகு அஸ்மி எது போல அப்படின்னா, இந்த சூரியன் இருக்கே, சூரியன் வந்து முதல்ல மரத்திற்கு வந்து ஒரு வெயில்ங்கிற ஒரு சந்தாபத்தை கொடுக்கறது மரத்துக்கு, நன்னா அதை வந்து அப்படியே வெயில்ல தவிக்க வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு பீடையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அமிர்தம் அபிவிருஷ்ய இந்த சூரியனால தான் எல்லா ஜலத்தையும் அது எடுத்துண்டு அதுக்கப்புறம் மழையாக ஆக்கி ஜலத்தை பொழியறது சூரியனால தான் எல்லா அதனுடைய எஃபெக்ட். ஸோ அந்த அம்சுமான் சூரியனானவன் எவ்வாறு தரோகோ கிருதம் மரத்திற்கு செய்த ஆதப சஞ்சுவரம் வெயில்ங்கிற ஒரு சஞ்சுவரம் சந்தாபம் ஒரு தாபத்தை அமிர்தம் அபிவிருஷ்ய அமிர்தம் ஜலம் அமிர்தம் போல இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை வந்து அபிவிருஷ்ய பொழிந்து நுணுச்சுகு அஸ்தி நுணுச்சுகுன போக்கடிப்பதற்கு ஆசைப்படுகிறானோ அதை இங்க சேர்த்துக்கணும். ஸோ எவ்வாறு சூரியனானவன் ஒரு மரத்திற்கு ஒரு தாபத்தை
கொடுத்து விட்டு வெயில் என்னும் ஒரு தாபத்தை கொடுத்து அமிர்தம் அபிவிருஷ்ய மழையை பொழிந்து போக்க ஆசைப்படுகிறானோ அவ்வாறு நானும் என்னால் என்ன ஒரு பிரியமானது அப்பிரியமானது பேசப்பட்டதோ அதை ஒரு பிரியம் செய்து உனக்கு அந்த அப்பிரியத்தை போக்கடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த ரெண்டாவதுல உபமா இருக்கு, அம்சுமான் இவ அப்படிங்கிற இடத்துல ஒன்றும் சிம்பிள் இதுதான். இந்த இடத்துல அவாதிஷம் அப்பிரியம் தவ பிரியம் ஆதாய நுணுச்சு ரஸ்மி தத்து கிருதம் ஆதப சஞ்சுவரம் தரோஹோ அபிவிருஷ்ய அமிர்தம் அம்சுமான் இவ. உபநம்ரம் அயாச்சிதம் ஹிதம் பரிஹர்த்தும் ந தவ அபி சாம்பிரதம் கர கல்ப ஜனாந்தராத் விதேயே சுசிதஹ பிராபிதஹ ஹி பிரதிக்ரஹஹ. தர்மசாஸ்திரத்தில் என்ன இருக்குன்னா, கேட்காம ஒரு ஒரு ஹிதமானது வந்திருக்குன்னா, நமக்கு வந்திருக்குன்னா அதை வந்து விடக்கூடாதுன்னு அர்த்தம். அதாவது நான் கேட்கல, ஆனால் எனக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு, எனக்கு வேண்டாமே அப்படின்னு நான் கேட்கல, எனக்கு வேண்டான்னுட்டு அதை உதறிதல்னுங்கிற அவசியம் இல்லை. அயாச்சிதமபி கேட்காமல் இருந்த பொழுதிலும் ஒரு நன்மையானது ஹிதம்ங்கிறது நமக்கு உபநம்பரம் சேத்து பக்கத்துல வந்திருக்குன்னா, பிராபிதம் சேத் நம்ம அடைஞ்சோம்னா, அதை வந்து சாம்பிரதம் பரிஹர்த்தும் ந தவாபி சாம்பிரதம், தவாபி கேளாமல் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையானதை தவிர்ப்பதற்கு அரசனான உனக்கு கூட அது சரி கிடையாது. தவாபி அப்படிங்கிறார், உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, ஏன்னா அரசன்னுங்கிறச்சு அந்த தவாபிங்கிறச்சு அதுதான் அந்த இடத்துல தவங்கிறதுக்கு அர்த்தாந்திர சங்கிரமே தவாச்சி துணி. நீ பெரிய அரசன், உனக்கு வந்து இல்லாதது கிடையாது, நீ கேட்டது உனக்கு வந்து அடைய போற, அதனால உனக்கு வந்து எட்ட முடியாத விஷயம்ங்கிறதே கிடையாது. நீ யாரையும் போய் நீ விருப்பமா இப்போ எனக்கு கொடுங்கோன்னு நீ கேட்கவும் போறதில்லை, வாஸ்தவம்தான். ஆனால் கேட்காமல் உனக்கு ஒரு ஹிதமானது வரப்போறது எது மூலியமாகனா, என் மூலியமாக. விதி என்ன பண்றது, என்ன ஒரு கையா நினைச்சுண்டு என் கை மூலியமாக உனக்கு கொடுக்க போறது இப்போ ஒரு நன்மைய. அதாவது தமயந்திட்ட போய் நான் தூது போகிறேங்கிறது அதுக்கு பூர்வ பீட்டிக்கை இது, சரியா? சோ அயாச்சிதம் உபநம்பரம் ஹிதம், அயாச்சிதம் கேளாமல் உபநம்பரம் கிடைத்த. உபநம்பரம்ங்கிறது ஒரு வெரி பெக்யூலியர் வேர்டு, அது பிராப்தம்னு அர்த்தம், கிட்டக்கு அடைந்ததுன்னு அர்த்தம். ஸோ பிராப்தம் கிடைத்த உபநதம்னு சொல்றோமோ இல்லையோ அதுதான் உபநம்பரம். ஹிதம் இத ஒரு பிரியமான விஷயமானது வஸ்துவானது பரிஹர்த்தும் விளக்குவதற்கு ஆர் தவிர்ப்பதற்கு தவாபி அரசனான உனக்கு கூட ந சாம்பிரதம் ந யுக்தம் சரியில்லை. என்ன அது வந்து கீழே யாக்ஞவல்க்கிய ஸ்மிருதியிலேருந்து போட்டிருக்காரு, அயாச்சித ஆஹிருதம் கிராஹ்யமபி துஷ்கிருத கர்மணஹா, கெட்ட செயல்லேருந்து விரும்ப ஏதோ கிடைச்ச ஒரு நன்மை கூட வந்து எடுத்துக்கணும் கிராஹ்யம்னு சொல்றார். தெரியல ஏனென்றால் ஹி என்ன ச பிரக்திகிரகா கரகல்ப ஜனாந்தராத் சுசிதா விதேகே பிராபி துவயா பிராபி, உன்னால் அடையப்பட்டது. யாரிடமிருந்து அடையப்பட்டது அந்த பிரதிக்கிரக, எது அடையப்பட்டது? சஹா பிரதிக்கிரக, அந்த வரம், பிரதிக்கிரகம்னா வரம், அந்த ஒரு வரமானது துவயா பிராபி உன முன்னால் அடையப்பட்டது, நீ உனக்கு கிடைச்சிருக்கு அந்த வரம். யார்கிட்டேருந்து வந்திருக்கு? விதேகே, விதியிடமிருந்து வந்திருக்கு, ஃபேட்டும் உனக்கு கொடுத்துருக்கு. அந்த ஃபேட் எப்படி இருக்கு? சுச்சிதஹா, சுத்தமான ஒரு ஃபேட்டு, எந்த ஒரு அதாவது ஒரு சுபம் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேட்டாக இருக்கு. ஃபேட்டுங்கிறது சுபத்தையும் கொடுக்கும் அசுபத்தையும் கொடுக்கும், இந்த இடத்துல வந்து உனக்கு சுபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேட்டாக இருக்குது. அதனால சுப சுச்சிதஹா விதேகே, சுச்சிதஹாங்கிறதும் இப்போ பஞ்சமிக்கு தசில் போட்டிருக்காரு அந்த இடத்துல, பஞ்சம்யர்த்தே தசல். ஸோ சுச்சிதா விதேகே, சுபத்தை கொடுக்கக்கூடிய மங்களத்தை கொடுக்கக்கூடிய விதியிடமிருந்து உன்னால் அடையப்பட்டது. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இது அப்ஜெக்டிவ் போடுறார், கரகல்ப ஜனாந்தராது, தன்னுடைய கையை கையாக இன்னொருவரை ஆக்கி. ஸோ என் மூல்யமாகனு அர்த்தம் அதை, அன்னபக்ஷி தன்னை வந்து என்ன சொல்றது ஒரு வேட்டுக்கு ஒரு மீடியம் மாதிரி வச்சுக்கிறது, தன்னை என் மூலியமாக உனக்கு ஒரு நன்மையை
இந்த பாக்கியமானது கொடுக்கணும்னு ஆசைப்படுறது. அதனால உன்னை வந்து அடைஞ்சிருக்கு இந்த நன்மைங்கிறது என் மூலியமாக. அந்த என் மூலியமாகங்கிறத ஜனாந்தராத்து வேறு ஒருவரிடமிருந்து வேறு ஒருவரை கரகல்ப கையை போல் வைத்து கரகல்பம்ங்கிறச்சே கரசதிருஷம். ஸோ வேறு ஜனாந்தரம் வேறு ஒருவரை தன் கையை போல் ஆக்கின சுபத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்திலிருந்து விதியிடமிருந்து சகா பரிக்கிரகா அந்த வரமானது துவயா பிராபி உன்னால் அடையப்பெற்றது. அதனால நீ அதை தவக்க கூடாது காவிலிங்கம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எப்படி அயாச்சிதம் கேளாமல் கிடைத்த அந்த வரமானது கேளாமல் கிடைத்த ஒரு நன்மை ஹிதமானதை பரிஹர்த்தும் தவாபி ந சாம்பிரதம் நீ கூட வந்து அதை தவிர்க்க கூடாதுவா. ஏன்னா உனக்கு ஒரு நீ அடையாதது எதுவுமே கிடையாது, பெரிய ஜெகத்பதி நீ. ஆனாலும் உனக்கு நீ அதை தவிர்க்காத, ஏன்னா பாக்கியம் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். என்னை கையா ஆக்கி நிஜ ஹஸ்தி கிருத்திய மாம் மா என்ன ஒரு கரகல்ப ஜனாந்தராது கையை போல் இன்னொருவரை ஆக்கி ந விதியானது ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய விதியிடமிருந்து உனக்கு அந்த பிரதிக்கிரகா அந்த தானமானது வரமானது கிடைக்கப்பெற்றது. உபநம்ரம் அயாச்சிதம் ஹிதம் பரிஹர்த்தும் ந தவாபி சாம்பிரதம் கரகல்ப ஜனாந்தராத் விதேஹே சுச்சிதா பிராபி சஹி பிரதிக்கிரகா. படிங்கோ. பதகேன மயா ஜகத்பதே உபகிருத்யை தவ கிம் பிரபூயதே இதி வேத்மி ந து த்யஜந்தி மாம் ததபி பிரதி உபகர்த்தும் அர்த்தயஹ. எனக்கு ரொம்ப துக்கம்ங்கிறது ஏற்பட்டது. நீ என்ன ஒரு க்ஷணம் பிடிச்ச, பிடிச்சதுனால எனக்கு எக்கச்சக்க துக்கமானது ஏற்பட்டது. ஆர்த்தயஹ ஆர்த்தி துக்கம் கஷ்டங்கள் நிறைய கஷ்டங்கள் எனக்கு நான் அனுபவிச்சேன். அந்த ஒரு க்ஷணம் அனுபவிச்சதுல என்னாச்சுன்னா நீ வந்து என்ன விடுவிச்சுட்ட அந்த கஷ்டத்திலேருந்து என்ன எனக்கு வந்து ஒரு உபகாரம் பண்ண. உபகாரம் பண்ணத்துல நான் அதுக்கு வந்து இப்போ பதில் பிரத்யுபகாரம் பண்ணணும் முடியும். நீ ஒரு நாள் நினைச்சா நீ பெரிய அரசன், ஒரு நாட்டுக்கே அரசன். நீ வந்து நினச்சிருந்தேன்னா என்னை கொண்டு போய் நீ வந்து உன்னோட இதில் அடைச்சிருக்கலாம், இல்லை கொன்று இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். தங்கத்துக்காக என்னை உருக்கி நீ பார்த்துருக்கலாமோ என்னமோ. ஆனால் எதுவுமே பண்ணாத நான் கேட்ட வேண்டுகோள்னால நீ என்னை ஒரு நிமிஷம் நீ எனக்கு வந்து ஒரு உபகாரம் செஞ்ச, என்னை விடுவிச்ச, எனக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்த. அதனால் அந்த மோட்சத்துக்கு நான் உனக்கு உபகாரம் செஞ்சாகணும், இல்லைன்னா என் கஷ்டங்கள் என்னை சும்மா விடாதுங்கிற அது என்ன வந்து இட் இல் கீப் டாண்டிங் மீ. இல்லை அந்த அந்த ஒரு கில்ட் ஃப்ரீயா என்னால் இருக்க முடியாது. இந்த அரசன் இப்பேற்பட்ட அரசன் என்னுடைய கஷ்டத்தை கேட்டு என்னை விட்டானே, அதனால நான் வந்து ஏதாவது ஒரு பிரத்யுபகாரம் இப்போ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இந்த அன்னபக்ஷி. பதகேனமயா பறவையாக இருக்கும் என்னால் ஜெகத்பதேகே உபகிருத்தியை கிம் பிரபூயதே. வெறும் ஆஃப்டர் ஆல் நீ பறவை, அவன் ஜெகத்பதி. இந்த ஒரு பறவையினால இந்த உலகத்துக்கே பதியா இருக்கக்கூடிய நலனுக்கு என்ன பெருசா பண்ணிட முடியும்? ஆனாலும் என்னுடைய கஷ்டமானது என்ன சும்மா ஒட்டுறாது, உனக்கு ஏதாவது பிரத்யுபகாரம் பண்ணித்தான் தீரணும். அது வரையில் அது என்ன படுத்தின்றே இருக்கும், அது என்ன பிரேரணை பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த லைன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் மயா பதகேன பறவையாக இருக்கும் என்னால் பதகேனமயா ஜெகத்பதேகே தவ உலகத்துக்கே பதியா இருக்கக்கூடிய உனக்கு உபகிருத்தியை உதவியாக கிம் பிரபூயதே என்ன வாட் கேன் பி எஃபெக்டிவ் ஆஸ் எ இது ஹெல்ப் ஃபார் யூ இதி வேத்மி அப்படின்னு எனக்கு நன்னா தான் தெரியும். ஆஃப்டர் ஆல் பறவை நீ வந்து ஒரு பெரிய அரசன், எனக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் உனக்கு பிரத்யுபகாரம் பண்ணி வாட் இஸ் தி எஃபெக்ட் தேர், ஒரு எஃபெக்டும் இருக்க போறதுலன்னு எனக்கு நன்னா தெரியும். இது வேத்மி. ஆனாலும் ததபி அப்படி இருந்த பொழுதிலும் அர்த்தையா நாம் பட்ட கஷ்டம்ங்கிறது பிரத்யுபகர்த்தும் உனக்கு ஏதாவது ஒரு மறுச்செயல் செய்வதற்கு மாம் நது தியஜந்தி என்னை வந்து விடாது, செய்யாத வரையில் என்ன விட போறதில்லை. அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்.
அந்த கஷ்டங்களானது என்னுடைய கஷ்டத்திலிருந்து நீ என்னை விடுவிச்சேங்கிற ஒரு ஒரு ஆக்ட் இருக்கே, அந்த ஆக்ட் ஆனது என்ன, அந்த கஷ்டங்கள் அந்த ஆக்டினால உன்னை வந்து ஒரு உனக்கு ஒரு மறுச்செயல் செய்வதற்கு என்னை தூண்டிண்டே இருக்குங்கிற. ஸோ ததபி, அப்படி இருந்த பொழுதிலும் எனக்கு இது தெரிஞ்ச பொழுதிலும் அர்த்தையா நான் அனுபவித்த கஷ்டங்களானது பீடா, அதிலேருந்து துவையா ஒன் அல்ல ஒன்னால என ஒன்னால நான் அனுபவிச்ச கஷ்டங்களானது பிரத்யுபகர்த்தும் உனக்கு ஒரு பிரத்யுபகாரம் செய்வதற்கு மாம் என்னை விடுவதில்லை அப்படின்னா பிரத்யுபகாரம் செய்வதற்கு தூண்டிண்டே இருக்கு. சரியா, இது உங்களுக்கு காவிலிங்கம் தான். ஒரு பக்ஷி எதுக்காக இப்போ வந்து பிரயத்தனம் பண்ணணும் ஒரு பிரத்யுபகாரம் பண்றதுக்கு அப்படின்னா ஐ வில் பி கில்ட் ஃப்ரீங்கிறது தான். இல்லைன்னா என்ன போட்டு இப்படி அவன் விடுவிச்சான், உனக்கு ஒரு இவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணாமா அந்த அரசன், அவனுக்கு நீ ஏதாவது ஒரு பிரத்யுபகாரம் பண்ண வேண்டாமா அப்படின்னு என்ன போட்டு படுத்திட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்டிபிகேஷன். இங்க ஃபர்ஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைன் ஜஸ்டிபிகேஷன். இந்த இடத்துல வந்து இந்த இதுக்கு பேசாத ஒண்ண பேசுற மாதிரி ஆரோப்பம் பண்ற மாதிரி இப்ப அது கிடையாது. ஏன்னா இது ஸ்டோரியிலேயே அது பேசுற அண்ணன் தான் அது. அல்ல, அந்த அர்த்தயா மாம் ந தியஜந்திங்கிறச்சு என்ன ஆயிடும்னா உங்களுக்கு வந்து லக்ஷணா தான் அந்த இடத்துல எல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ தல்பம் வதத்தீம் அந்த சயனம் வதத்தீங்கிறோம், திசினி பத்திர சயனம் வதத்தி, தாமரை இலையினால பண்ணப்பட்ட ஒரு படுக்கையானது பேசுகிறது அப்படின்னா சூச்சயதி இத்யர்த்தகா, அவ்வளவுதான். அந்த மாதிரி எடுத்துக்கணும். என்னை விடாதுன்னு தானே சொல்றார். அர்த்தையாக என்னை தூண்டுகிறதுன்னு ஒரு சேத்தனாச்சேத்தன ஸ்தூஷ அந்த அச்சேத்தனமா இருக்கிறதுக்குங்கிறச்சு அந்த சம் அதிசயோக்தின்னு சொல்லுவா. ஆனா அதிசயோக்தியை விட இங்க வந்து லக்ஷணா இஸ் போறோம். பதகேன மயா ஜகத்பதேர் உபகிருத்தியை தவகிம் பிரபூயதே இதிவேத்மி நது தியஜந்தி மாம் ததபி பிரத்யுபகர்த்தும் அர்த்தயா. அடுத்து அச்சிராத் உப कर्तुः आचरेत् अथवा आत्म औपयिकीम् औपयिकीम् उपक्रियां कृतुः इत्थम् अथ अणुः अस्तु अथ अणुः तु अस्तु सा न अस्तु सारि अणुः अस्तु सा न विशेषे அச்சிராத் உபகர்த்துஹு ஆச்சரேத் அதவா ஆத்மோபயிகி ஆத்ம ஆத்ம உபாயிகீம் ஔபாயிகீம் இல்லையா ஔபாயிகீம் ஆத்மோபயிகீம் உபக்ரியாம் பிரிதுரித்தம் அதானுரஸ்து சா ந விசேஷே விதுஷாம் இஹ கிரஹ. அதவா அப்படிங்கிறச்சு இந்த இடத்துல வந்து சின்னதோ பெருசோ ஒருத்தர் உபகாரம் செஞ்சிருக்கான்னா நம்ம உடனே பிரத்யுபகாரம் செஞ்சாகணும். அது வந்து ஒரு அது ஆத்ம ஔபயிக்கியம் உபக்ரியாமங்கிறார். ஆத்ம உபாயமாக ஆத்மத்தை சாத்தியமாக வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்குன்னு அர்த்தவங்க ஆத்மா தன்னை உபாயமாக கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னா தன்னால் முடிந்த அளவுக்கு இன்னொருத்தர் மூலியமாக அவன் பண்ணிடுவான் அவனுக்கு பிரத்யுபகாரம்னா அது அவனுக்கு நன்மை. நம்ம பண்றதுதான் நம்ம பண்ணக்கூடிய பிரத்யுபகாரம். இன்னொருத்தர் பண்றதுல வந்து இன்னொருத்தரை ஏவி விட்டு சர்வன்ஸ் மூலியமாக பண்றதுங்கிறது ஒன்றும் நீ பண்றக்கூடிய உபகாரம் இல்லை. அதனால ஆத்மா ஔபயிக்கீம்ங்கிறார். உபாயகா ஏவ ஔபயிக்கா அது சுவார்த்தே தான். ஸோ உபாய ஏவ ஔபயிக்கானா ஆத்மா ஏவ ஔபயிக்கம். அந்த இடத்துல ஆத்மா தன்னை தன்னால முடிந்த அளவுக்கு எவ்வாறு உதவி செய்ய முடியுமோ அவ்வாறு ஒரு உபக்ரியாம் ஆச்சரேத். எப்பொழுது அச்சிராதேவ சீக்கிரமாவே பண்ணணும். யாருக்கு? உபகர்த்துஹு. சரியா, அச்சிராத் உபகர்த்துஹு ஆச்சரேத் ஆத்ம ஔபயிகீம் கிரியாம் ஆத்மௌபயிகீம் கிரியாம் தன்ன ஆத்மௌபைக்கியம் உபக்ரியாம் தன்னால் முடிந்தளவுக்கு உண்டான உதவியை உபக்ரியாம் உபகர்த்துஹு உதவி செய்தவனுக்கு உதவுபவனுக்கு அச்சிராத் ஆச்சரேத் விரைவிலேயே செய்ய வேண்டும். அது வந்து சின்னதா இருக்கா பெருசா இருக்கான்னுட்டு வித்வான் கணிப்பதில்லை.
ஏன்னா பதகேன மையான்னுட்டு முந்தின ஸ்லோகத்துல சொன்னாரோ இல்லையோ, இந்த பறவையினால ஒரு ஜெகத்பதிக்கு என்ன பெருசா குளிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு இது சொல்றது. அதெல்லாம் இல்லை, ஒருத்தர் உபகாரம் பண்ணியிருக்காருன்னா உடனே எவ்வளவு சீக்கிரம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஒரு உபகாரம் செய்ய முடியுமோ, பிரத்யுபகாரம் செய்ய முடியுமோ அப்படி செய்யணும். அது வந்து சின்னதா பெருசாங்கிறத வித்வான் கணிக்க மாட்டான்னா என்ன, நீ பெரிய வித்வான், நலந்த சொல்றது அந்த அன்னபக்ஷி, நீ பெரிய வித்வான், ஸோ நான் வந்து ஆஃப்டர் ஆல் பறவையேன்னு நீ கணிக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பொடி வச்சு அது சொல்றது அந்த இடத்துல. பிருத்துஹு இத்தம் இவ்வாறு சா அந்த உபக்கிரியாங்கிறது, அந்த பதில் பிரதிக்ரியாங்கிறது இருக்கே அந்த மறுச்செயலுங்கிறது, பிருதுஹு அத அணுஹு அஸ்து, பிருதுவா இருக்கட்டும் பெரிய உபகாரமா இருக்கட்டும் இல்ல சிறிய உபகாரமா இருக்கட்டும், விசேஷே இது ரெண்டுத்துல இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு பேதே, அந்த பேதத்துல விதுஷாம் கிரகா ந, வித்வான்களுக்கு ஒரு கிரகா ஞானமானது கிடையாது, ஞானம் கிடையாதுன்னு ஒரு ஏற்றுக்கொள்வதுங்கிறது கிடையாது, இது பெருசு இது சிறுசுன்னு அவ வந்து இந்த இடத்துல ஒரு பேதத்தை ஏத்துக்க மாட்டா இந்த ஒரு பிரிவினையில. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம பண்ணத்துக்கு அவன் ஒரு உபகாரம் பண்றான் அவ்வளவுதானே, இதுல என்ன பெரிய அப்படின்னா, 5 ரூபா கொடுத்தாலும் உபகாரம் தான், 5000 ரூபா கொடுத்தாலும் உபகாரம் தான், அதை எதிர்பார்த்துட்டு பண்றா பண்ணலங்கிறது அது பெரியவனுடைய ஆட்டிடியூட், அதுதான் ஒரு வித்வானுடைய ஆட்டிடியூட். சோ அச்சிராத்து உபகர்த்துஹு ஆச்சரே ததவா ஔப ஆத்ம உபயிகிம் கிரியாம் உபக்ரியாம் பிருதுரித்தம் அத அணுஹு அஸ்து சா ந விசேஷே விதுஷாம் இஹ கிரகா இஹ விசேஷே, இந்த ஒரு பேதத்தில் விதுஷாம் வித்வான்களுக்கு ஒரு கிரகா ந, அதாவது குணகிராகியா இருக்கக்கூடியவர்கள் வித்வானுங்கிறது குண குணதோஷோ புதோ கிருண்ணன்னு இந்துக்ஷ்வேடா விவேஸ்வரா பரம் கண்டேனி யச்சதி சிரசா ஸ்லாகதே பூர்வம் பரம் கண்டேனி யச்சதி, குணதோஷோ புதோ கிருண்ணன், குணம் தோஷம் ரெண்டுத்தையும் எடுத்துப்பா ஒரு புதங்கிறவன், ஆனா குணத்தை வந்து சிரசா ஸ்லாகதே பூர்வம் தலையில வச்சுட்டு கொண்டாடுவானா குணத்தை, பரம் கண்டேனி யச்சதி, அந்த சிவன் வந்து எப்படி சந்திரனை அடைஞ்ச உடனே அதை தலையில வச்சு கொண்டாடினார், அதே ஆலாகல விஷத்தை கழுத்துல வச்சு அப்படியே அமுக்கிவிட்டார். இந்த தோஷம்ங்கிறது அப்படிதான் நம்ம வந்து கழுத்துல வச்சுட்டு நம்ம ஒன்று திரட்ட சொல்லக்கூடாது, அதுதான் ஒரு வித்வான் ஒரு புதனுடைய ஒரு அழகு. அந்த மாதிரி இங்க வந்து சொல்றது பெருசோ சிறுசோ, இது வந்து சிச்சி நீ என்ன பெருசா எனக்கு பண்ணிட போற அப்படின்னு அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலா தாம் பண்ண உபகாரத்துக்கு அது ஏதோ திருப்பி பண்ணணும்னு பாக்குறதே, நம்ம அதை அக்செப்ட் பண்ணின்னு போவோமே அப்படின்னு அவன் வந்து நீ பெரியவன் இல்லையா நீ பெரிய மனுஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த அன்னபக்ஷி. வியத்திரேக்கம் சொல்லலாம், அப்பிரஸ்தத பிரசம்சா தான், ஏன்னா உங்களுக்கு சாமானியத்தை சொல்லி விசேஷத்தை சொல்றாரு, விதுஷாமங்கிறச்சே நலனானவன் வித்வான போல இருக்கா, அதனால நீனும் வந்து நான் சிறியவனா பெரியவனா நான் பண்ணக்கூடிய உபகாரம் சா உபக்ரியா பிருதுஹு அணுஹுவா இது விசேஷா ந பஷ்யசி, விசேஷம் ந பஷ்யசி அப்படிங்கிற சரியா. அச்சிராத் உபகர்த்துர் ஆச்சரேதத வா ஆத்ம உபயிகீம் கிரிய உபக்ரியாம் பிரதுரித்தம் அதானுரஸ்துவ சா ந விசேஷே விதுஷா மிக கிரக. அடுத்தது பவிதான விசாரச்சாரு சேத் ததபி ஸ்ரவ்யம் இதம் மதீரிதம் கக வாக் இயம் இதி அத அபி கிம் ந முதம் தாஸ்யதி கீர நான் பேச போறது உனக்கு பெரிய விசாரத்துக்கு அழகா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படியே அதாவது வந்து வித்வத் சதஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தை மாதிரி இருக்காது, இது ஒன்றும் பெரிய இட் ரிக்வயர்ஸ் அனாலிசிஸ் காமெண்ட்ரி டீக்கா டூக்கா இதெல்லாம் தேவையில்லை, விசார சாரு ந பவதிங்கிற அன்னபக்ஷி அழகா பேசுறது பாருங்க, இதம் மதீரிதம் விசாரச்சாரு ந பவிதா சேது, உனக்கு வந்து விசாரணை பண்றதுக்கு ஒரு அனாலிசிஸுக்கு அழகா இல்லைன்னு உனக்கு தோணித்தினால்
போனா போறது ஏதோ இந்த கிளி பேச்செல்லாம் கேட்டு ஆஹா நன்னா இருக்கேன்னு ரசிக்க மாட்டாளா, அந்த மாதிரி ஒரு அன்னப்பக்ஷி வந்து பேசிட்டு போறதுன்னு நினைச்சிட்டு நான் பேசுறத கொஞ்சம் கேட்டுக்கோங்கிறது அழகா வச்சிருது. ததபி ஸ்ரவ்யம், அதாவது இதம் மதீரிதம் விசாரச்சாரு விசாரச்சாரு ந பவிதா சேத் ததபி ஸ்ரவ்யமேவ, ஆனாலும் கேட்டுக்கோ. ஏன்னா இதம் ககவாக் இதி அத்தஹா அபி கீரகீஹி இவ கிம் முதம் ந தாஸ்யதி. இதுக்கு இதம் ககவாக்கு, ஐயோ பறவை பேசுறதே அப்படின்னு எப்படி ஒரு கிளி பேசுறத பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோமோ இல்லை ஒரு சந்தோஷப்படுறோமோ ஒரு க்ஷணம், அந்த மாதிரி உனக்கு சந்தோஷம் வராதா என்ன அப்படின்னு கேட்கறது. கிம் ந புதம் தாஸ்யதி தாஸ்யதி ச இதம் பவிதா ந விசாரு வாக்கு சேத்து ததபி ஸ்ரவ்யமிதம் மதீரிதம், இதம் மதீரிதம் ஸ்ரவ்யம், என்னுடைய இந்த பேச்சானது ஸ்ரவ்யம் கேட்கப்பட வேண்டும் வேண்டும். ஏன் எத்யபி விசாரச்சாரு ந பவிதா, நீ நான் பேச போகிறது பவிதான பவிஷ்யதி. இது வந்து அப்படியே அனாலிசிஸுக்கு வந்து ஒரு பெரிய அழகா இருக்க போறது, இல்லாமல் இருந்த பொழுதிலும் ததபி ஸ்ரவ்யம் இதை கேளு, என்ன ஒரு பாவனையோட கேட்கணுங்கிறதுனா ககவாக் இயம் இதி, இது வந்து ஒரு பறவை பேசக்கூடிய வார்த்தை. ஏன்னா மனுஷாதான் பேசி நம்ம பார்த்துருக்கோம், ஒவ்வொரு பறவை போய் பேசுறது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட. அதோ அபி கிம் நமுதம் தாஸ்யதி கீரகீஹி இவ, கீரகீஹி இவ ஒரு கிளியனுடைய பேச்சை போல் கிம் முதம் ந தாஸ்யதி, ஒரு தாஸ்யத்தின்னு இருக்கணும் ஃபர்ஸ்ட், அந்த மூணாவது தா இருக்கணும், இல்லை தாஸ்யத்தின்னு தரிக்கவில்லையான்னு வேணா எடுத்துக்கணும், இல்லை தாஸ்யத்தின்னு கொடுக்காதா சந்தோஷத்தை கொடுக்காதான்னு எடுத்துப்போம். கீரகீஹி இவங்கிற இடத்துல உபமா உங்களுக்கு. பவிதான விசாருச்சா விசா பவிதான விசார சாரு சேத்து ததபி ஸ்ரவ்யமிதம் மதீரிதம் ககவாகியமித்யதோபி கிம் நமுதம் தாஸ்யதி தாஸ்யதி கீரகீரிவர். இதோட நிறுத்திப்போம், ஏன்னா அடுத்த ஸ்லோகத்திலிருந்து உங்களுக்கு வந்து பீமன், அதாவது விதர்ப ராஜாவான பீம பூபதியை பத்தி சொல்லிட்டு தமயந்தியை பத்தி ஆரம்பிக்க போறோம். தமயந்தியினுடைய அழகு டிஸ்கிரிப்ஷன் அடுத்த செக்ஷன்.